ஹலோ காய்ஸ் அண்ட் வெல்கம் டு லவ்வபிள் ஸ்டோரி தமிழ் அஃபிஷியல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கோ ஹஸ்பண்ட் எபிசோட் 17 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க காய்ஸ்? அண்ட் நான் வந்து சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேர் வந்து நிறைய வியூஸ் போகுது, பட் ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் வரமாட்டேங்குது. என் எஃப்எஃப் குறையா ஏதாவது கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா உங்களுக்காக கொஞ்சம் பாடுபட்டு எப்படியாவது நான் வந்து நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு எபிசோடாக போடுவேன். ஸோ அதுக்கு நீங்களும் வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட சைக்கோ ஹஸ்பண்ட் எஃப்எஃப் ப்ரொமோ நல்லா இருந்ததா? ஐ திங்க் நான் வந்து இந்த எஃப்எஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரொமோ போட்டிருக்கணும். சரி, நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோடுக்கு நெக்ஸ்ட் எஃப்எஃப்க்கு எப்படியா இருந்தாலும் ப்ரொமோ போடுவோம். அது கண்டினியூவாக வந்து ஃபஸ்ட் எபிசோட்லேருந்தே ஃபஸ்ட் எஃப்எஃப்லேருந்தே போடலாம் அப்படின்றதுக்காக நான் அந்த சைக்கோ ஹஸ்பண்ட் எஃப்எஃப் வந்து என்ன பண்ணேன்னா யூஸ் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட்ஸில் வந்து மீம்ஸ் வரும். உங்களுக்கு மீம்ஸ் வேணும்னா என்னால் பெரிய பெரிய வீடியோவாக போட முடியாது, அதனால ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன். அதனால் டக்கு டக்குன்னு வாய்ஸ் பண்ணி நான் வந்து 5 நாள் 7 நாள் கூட என்னால் போட முடியும். அதனால தான் நான் பார்க்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேகேவோட அம்மா வந்திருப்பாங்க. அவங்க கூட வந்து ஜேகே நீங்கள் எல்லோரும் ரொம்பவே ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக போச்சு உங்களுக்கு. அண்டு ஜேகேக்கும் லைட்டாக ஒரு லவ் ஃபீல் வருது. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருந்தது இன்னும் டபுள் மடங்காகிடுச்சு. ஸோ அப்படி போயிட்டுருந்த வாழ்க்கை. அண்டு அப்புறம் வந்து நைட்டு நீங்கள் ஜேகே பக்கத்தில் அப்படியே மடியில் சாஞ்சு படம் பார்த்துக்கிட்டே தூங்கிட்டீங்க. ஜேகே வந்து உங்களை தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டு அவரும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு படுத்திருப்பாரு. அதோடு நம்ம முடிச்சிருந்தோம். ஸோ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் காய்ஸ். ஸோ வந்து மார்னிங் என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ குக்கிங் அந்த ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஜேகேவோட அம்மா தான் பண்ணிகிட்ருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் எப்போவுமே லேட்டாக தான் தூங்கி எழிஞ்சிப்பீங்க. நீங்கள் தூங்கிட்டே இருக்கும்போது ஜேகே சீக்கிரமாக அடித்து ஒரு 4 அடி போட்டு எழுப்பி ஏச்சி போய் சமையடி நாய் அப்படின்னு சொல்லினா தான் நீங்கள் போய் சமைப்பீங்க. என்னன்னா நீங்களும் நல்லா பொறுமையாக தூங்கி எழிஞ்சிக்கிறீங்க. ஆன்டி இருக்கிறதுனால அவங்க ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் கீழே இறங்கி வரப்போ ஜேகே வந்து ஹாலில் பேப்பர் படிச்சிட்ருக்காரு. தலை நாட்டு நடப்பு தெரியணுமா படிச்சிட்ருக்காரு. ஸோ வந்து ஜேகே அப்படியே அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்ருக்காங்க. என்னென்னா அம்மா அவள் எப்பவுமே இப்படி தான்ம்மா, எப்பவுமே லேட்டாக தான் எழுஞ்சிப்பான். நான் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு தருவேன். பாரு உன் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுறான். பாவம் உன் பிள்ளைம்மா, பாவம் இல்லை நான் அப்படின்ட்டு வந்து ஜேகே சொல்கிறாரு. நீங்களாம் அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நிற்கிறீங்க. அட பாவி, என்ன ஒரு பச்சை நடிப்பு. இரு நானே வந்து காலில் விழுந்தாச்சு ஒன்று காஸ்கர் அவார்டு வாங்கி தரேன் அப்படின்ட்டு நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. வாயப்புலேருந்து பார்க்குறீங்க, கலாகாத்தர் அச்சு எழுப்பி வேலை வாங்குவியடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிச்சன் போய் சரி காஃபி போடலாம் அப்படின்னு போகிறீங்க. அப்போ ஜேகே வந்து பேபி எப்போவுமே நான் தானே அவனுக்கு காஃபி போட்டு தருவேன், இப்போ என்ன நீயே போகிற, இரு நான் வந்து போட்டு தரேன் அவனுக்கு அப்படின்ட்டு வராரு. அவரும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்களும் ஒரு சிப் வைக்கலாம் அப்படின்னு போகிறப்ப நம்ம ஜேகே என்ன பண்ணுறாருனா பேபி ஒன்று மறந்துட்டே அப்படின்னோடனே நீங்கள் திரு திருன்னு முழிக்கிறீங்க. ரைட்டுடா, இன்றைக்கி ஏதோ சம்பவம் இருக்குது, என்னத்தை மறந்த யுஞ்சி ஞாபகப்படுத்துன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு ஞாபகமே இல்லை என்னடா மறந்தோம் அப்படின்ட்டு நீங்களும் பேந்த முழிச்சிட்ருக்கீங்க. ஸோ என்ன மறந்தேன் ஜேகே அப்படின்னோடனே மார்னிங் கிஸ் யார் தருவா, எப்போவுமே மார்னிங் கிஸ் தருவி அப்படின்னோடனே உங்களுக்கு ஒரு பக்கம் குஷியாக இருக்குது. ஐயோ கிஸ் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் ஐயோ செத்தேன் அப்படின்ற மாதிரியே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே கிட்ட போய் அவரோட கன்னத்தில் கிஸ் கொடுக்கலான்னு போகிறீங்க. ஜேகே அங்கேருந்து அவர் கிஸ் கொடுக்கறத பார்க்கல. அப்படியே சடனாக திரும்பின உடனே லிப்பில் 2 பேருக்கும் கிஸ் விழுந்துருது. ஸோ இதை வந்து 2 பேருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஜேகே வந்து அதை அவாய்ட் பண்ணும் அப்படின்ட்டு அவரே நினைக்கிறாரு.
யுவன்ஜிக்கு ஒரு நியூ ஃபீல். கிஸ் பண்ணுறது பார்த்தோன்னே அவங்க ரெண்டு பேரும் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் ஹாப்பியாக போயிட்டுருக்குது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஜேகேவோட அப்பா வந்து ஜேகேவோட அம்மாவுக்கு கால் பண்ணி ஒரு அர்ஜென்ட்டான விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஜேகேவோட அம்மா, சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னோடனே, ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்குது, ஸோ நீ சிக்னேச்சர் போட்டால் தான் முடியும், ஸோ நீ சீக்கிரமாக வா, இப்போ இன்றைக்கே நடக்கணும் அது, ப்ளீஸ் டக்குன்னு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜேகேவோட அம்மா, சாரிடா, ரெண்டு பேபிஸ் கூடயும் நல்லா ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒரு 4-5 நாள்னு பார்த்தேன், பட் ஆனால் அவங்க டேடி இருக்காரே, அவர் இப்போ சிக்னேச்சர் கேட்குறாரு, ஏதோ பிஸ்னஸ் ஒர்க்காம், ஸோ என்னால் இருக்க முடியாது, சாரி, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத யூன்ஜி அப்படின்ட்டு வந்து ஜேகேவோட அம்மா சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து சோகமாயிடுறீங்க, அவங்களுக்கு போகிறதே பிடிக்கல, ஏன்னா அவங்க இருந்தப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம யூன்ஜிக்கு கொஞ்சம் கண் கலங்குது, இருந்தாலும் அதெல்லாம் தொடச்சிக்கிட்டு பரவாயில்ல ஆண்டி, நீங்கள் போயிட்டு வாங்க, இன்னொரு தடவை வரலாம், பார்த்துக்கலாம், விடுங்க, இன்னொரு தடவை மறக்காமல் வாங்க ஆண்டி, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான், அங்கிளை கேட்டு தான் சொல்லுங்கள், அங்கிளை நல்லா பார்த்துக்கோங்க ஆண்டி, இன்னொன்று நான் ஏதோ உன்னை வச்சு கொடுமைப்படுத்துகிற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் இல்லை ஆண்டி, பார்த்துக்கோங்க, டேக் கேர் அப்படின்றாங்க. அதுக்கு வந்து நம்ம ஜேகேவோட அம்மா, நீ டேக் கேர், டேப்லெட்ஸும் கரெக்டாக போட்டுக்கோ, டே ஜேகே ஒழுங்காக பார்த்துக்கோடா யூன்ஜியை, என் மருமகளை பத்திரமாக பார்த்துக்கோ அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து நான் பத்திரமா இருங்க யூன்ஜி, டேக் கேர், அடிக்கடி வாங்க, ஃப்ரீயாக இருந்தால் நீங்களும் வாங்க, நாங்களும் வரோம் அப்படின்ட்டு வந்து ஜேகேவோட அம்மா சொல்ல, சரிங்கம்மா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வெளில வரைக்கும் வந்து வழி அனுப்பிட்டு பாய சொல்லிவிட்டு, அவங்களுக்கு யூன்ஜிக்கு சோகமாக இருக்குது, அப்படியே திரும்பினா ஜேகேவை பார்க்கணுமே, அது வரைக்கும் பல்ல பல்ல காமிச்ச ஜேகே அவ்வளோதான் பல்ல கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, செம்ம கோவத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காரு, அவர் ஹீரோயினை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. வந்து உங்களை எங்கே இழுத்துட்டு போகிறாருன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அண்டர் கிரவுண்ட் வீடு ஒன்று இருக்கும், அங்கே தான் உங்களை ஆல்ரெடி கட்டி பொட்டை அடிச்சிருப்பாங்க, அங்கேயே இழுத்துட்டு போகிறாரு அவர். இதை பார்த்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சது, ரைட்டுடா, இன்றைக்கி நம்ம வந்து வறுத்தெடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு நீங்களும் பயத்துலேயே வந்து ப்ளீஸ் ஜேகே விடுங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க, கெஞ்சுறீங்க சார், சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் விடுங்க சார், சார் ப்ளீஸ் வலிக்குது சார் கை, எதாக இருந்தாலும் ஏதாவது சொல்லிவிட்டு பண்ணுங்கள் சார், நான் தான் உங்களை எதுவுமே பண்ணலையே சார் அப்படின்ட்டு நீங்களும் கெஞ்சுறீங்க, ரொம்பவே கெஞ்சுறீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன் ஒரு எபிசோடில், அவர் வந்து அவரோட வீடு ஃபுல்லாகவே குட்டி 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 குட்டியாக ஒரு டோர் மாதிரி வச்சுருப்பாங்க, அது எல்லாருமே வந்து யாருன்னா ஜேகேவோட அம்மா அப்பாலாம் நினச்சிட்டு இருப்பாங்க அது ஒரு டிசைன் அப்படின்ட்டு, பட் ஆனால் அதில் வந்து அதை ஓப்பன் பண்ண முடியும், அதை ஓப்பன் பண்ணால் உள்ளே ட்ரக்ஸ் இருக்கும். ஸோ அவர் வந்து தர தரன்னு அந்த ரூமுக்கு இழுத்துட்டு போயிட்டு அந்த குட்டி பாக்ஸஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பாக்ஸை தொடர்ந்து ட்ரக் எடுத்துக்கிறாரு. ஸோ வந்து யூன்ஜி பார்த்துட்டு செம்மையாக பயந்துடுறாங்க, ஏன்னா வந்து ஜேகே வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணால் அவர் அவரவே இருக்க மாட்டார், அவர் வந்து சைக்கோ ஜேகேக்கு போயிடுவார், சைக்கோ ஜங்குக்கு போயிடுவார், ஸோ அவ்வளோ வந்து ஸ்டேபிளாகவே இருக்க மாட்டார், அவர் ஒரு தனி உலகத்துலேயே இருப்பார், அவருக்கு வந்து அப்போ ட்ரக் யூஸ் பண்ணுறப்ப அவருக்கு என்ன தோணுது, அவருக்கு என்ன தோணுதோ அதான் கரெக்டாக இருக்கும், அப்போ வந்து நம்ம பஞ்சாயத்துலாம் பேசுனா நம்மளோட பல்லு தான் உடையும் அப்படின்றது யூன்ஜிக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிட்ருக்கு, அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, ரைட்டுடா இன்றைக்கி வந்து செம்மையான சம்பவம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருது, நீங்கள் சொல்கிறீங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ், நீங்கள் வந்து எது பேசுகிறதா இருந்தாலும் ட்ரக்ஸ்க்கு முன்னாடியே பேசிடுங்க சார், அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என் சைடு இருக்கிற வந்து ஒரு கரெக்டான பாயிண்ட்டை நீங்கள் விட்டுருவீங்க சார், ஸோ ப்ளீஸ் சார் அப்படின்ட்டு கெஞ்சுறீங்க நீங்கள், ப்ளீஸ் சார் நீங்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நான் வேறு ஜேகே பார்க்க வேண்டியது இருக்கும், எனக்கு வர ரொம்ப பாடி பெயின், அப்போ வந்து அடித்ததே வந்து ரொம்ப வலிக்குது சார், என்னால் இதுக்கு மேலாம் அடி வாங்கினா செத்துருவேன் சார் அப்படின்ட்டு வந்து நீங்கள் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ஜேகே கிட்ட. ஸோ அவருக்கு வந்து அந்த ட்ரக் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால நீங்கள் காலில் வேந்தால் என்னாச்சு அது கிடக்குது பைத்தியக்காரி அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து ஒன்றுமே கேட்கல, நீங்கள் சொல்கிறது வந்து ஒன்றுமே அவருக்கு கேட்காத மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து எந்த மாதிரியும் காட்ட மாட்டார், அவர் என்ன பண்ணுறாருனா சீப்பாக இந்த பக்கம் அப்படின்னு தள்ளி விட்டுறாரு, நீங்களும் கொஞ்சம் தூரத்தில் போய் விழுந்துடுறீங்க, அதுக்குள்ளே அவர் ட்ரக் எடுத்து கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணிடுறாரு, அவர் அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணிட்டாரு. என்ன பண்ணுறீங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியல, நீங்கள் அப்படியே அமைதியாக வந்து அந்த கார்னருக்கு போய் உட்காந்து அவங்க ஃபேஸ்
மவுத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி கதறி கதறி அழுவுறீங்க. ஏன்னா நீங்கள் சவுண்டு போட்டு அழுதாலும் அவருக்கு பிடிக்காது. ஸோ நீங்கள் வந்து கெஞ்சனாலும் அவர் எப்படி இருந்தாலும் செருப்பால் அடிக்க தான் போகிறாரு. நம்ம ஈஸியாக உட்காந்துப்போம் அப்படின்ட்டு வந்து ஹீரோயினி வந்து அப்படியே வந்து ஒரு பயத்துலேயே அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஹீரோயினி பயந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு சரி இதுக்கு மேலே வந்து நம்மளை அப்யூஸ் தான் பண்ணுவார், எப்படி இருந்தாலும் நம்ம ரொம்ப சீப்பாக கேவலமாக தான் பேசுவார் அப்படின்றதுலாம் வந்து தெரிஞ்சிச்சு. அவங்க வந்து அப்படியே எப்படி சொல்கிறது ஹோல்ட் பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸெல்லாம் வந்து கவர் பண்ணிவிட்டு அப்படி அழுகுறாங்க, கையை வச்சு கவர் பண்ணி அழுகுறாங்க. அவங்களால சுத்தமாக முடியல, அவ்வளோ கதறி கதறி அழுகுறாங்க. நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம், கடவுளே என்னை ஏன் வந்து இப்படி பண்ணுற, சின்ன வயசுலேருந்து எனக்கு ஏன் எந்த சந்தோஷத்தையுமே கொடுக்க மாட்டேங்கிற, கொடுத்தாலும் அதை ஏன் திருப்பி வாங்கிக்கிற அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்காங்க. பேசாமல் மறுபடியும் செத்துடலாமா, ஆல்ரெடி அவங்க வந்து கழுத்தில் அறுத்து சூசைட் பண்ணியிருப்பாங்க. இந்த இதை நான் சொல்லியிருப்பேனா தெரியல, ஓகே ஒரு இதில் வந்து அவங்க கழுத்தை அறுத்து சூசைட் பண்ணியிருந்துருப்பாங்க. சொல்லிட்டேன், அதில் வந்து ஜேகே தான் காப்பாற்றி கூப்பிட்டு வந்து அடிச்சிருப்பார், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம பேசாமல் வந்து நல்லா டேப்லெட்டு போட்டு கையறுத்து எப்படியோ செத்து போயிடலாமா இல்லை குச்சிடலாமா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க ஹீரோயினி. இப்போ வந்து அவர் அப்படியே ஒரு ராஜ நடை போட்டு வில்ல ஷேப்போட வராரு, உங்களுக்கு புரிஞ்சது. ஸோ அவர் வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எதுவும் கேட்க மாட்டார். ஸோ அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார் உங்ககிட்ட, நீங்கள் வந்து அப்படியே ஃபேஸ் என்ன சொல்கிறது மவுத்தை ஹோல்ட் பண்ணிவிட்டு கவர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அழுதுட்டுருக்கீங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மா முன்னாடி இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பையன்தான்ட்டு நீ சொல்லுவேன் அப்படின்ட்டு ஜேகே கேட்குறாரு. ஸோ அவ்வளோ கொழுப்பு ஆயிடுச்சுல உன்னாலும் அம்மா முன்னாடி வச்சு அடிச்சிருக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு ஒரு திங்கிங்க்கும் போகிறார் அவர். ஸோ அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு காலையில் நான் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தல்ல யோஞ்சி, அது என் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு மொமெண்ட்ரி அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக வந்து அவதார் எடுத்திருக்கிறாரு. ஒரு பக்கம் அன்னியன் மாதிரியும் இன்னொரு பக்கம் அம்பி மாதிரியும் பேசிகிட்டு தெரிஞ்சிட்ருக்காரு இவர். ஸோ ஒரு வேளை அன்னியன் படம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் கதைக்குள்ளேயே போயிடலாம். ஸோ இவர் வந்து சொல்கிறாரு, உங்க கூட மார்னிங் ரொம்ப க்ளோஸாக இருந்தார்ல, அதெல்லாம் என் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு மூமெண்ட், நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா அப்படின்ட்டு வந்து ஜேகே சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நீ ஏதோ பண்ணுற, நீ ஹார்ட்க்கு போய் ஏதோ பண்ணுற, நான் ட்ரக் இல்லாமல் என்றைக்குமே ஹாப்பியாக இருக்க மாட்டேன்னு தெரியுமா, பட் இன்றைக்கி நான் ட்ரக் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஹெவனாக ஃபீல் பண்ணேன். ட்ரக் இருந்தால் தான் ஹெவன் இருக்குமான்ட்டு நான் இருக்கும்னு நானே நினச்சேன், பட் ஆனால் இன்றைக்கி அவ்வளோ ஒரு ட்ரூவான ஹெவனை, ட்ரக்கை விட ஒரு சூப்பரான எவனை நான் பார்த்துருக்கேன், ரியலாக சொல்லுவேண்ணா தேங்க்ஸ். ஸோ வந்து அவர் அப்படியே சொல்கிறாரு, ஆனால் என்னை நீ மாற்றிட மாட்டல அப்படின்ட்டு சொல்கிறாரு. அண்ட் உங்கள் கண் நீங்கள் அழுதுருப்பீங்க இல்லையா அதெல்லாம் தொடச்சி விட்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் எனதா இருந்தாலும் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மாக்கிட்ட நீ சொல்லுவேன்னு இன்னொரு பக்கம் அன்னியனாக மாற ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எங்கள் அம்மாக்கிட்டேயே என்னை மாட்டி விட பார்த்துருக்கேன், அவ்வளோ சீக்கிரத்தில் நான் மாட்டிப்பேனாடி, அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னை மாட்ட விட்டுருவேனா அப்படின்ட்டு முடிவு பிடிச்சி இழுக்கிறாரு. ஸோ முடிவு பிடிச்சி எடுத்து ஃபேஸை க்ளோஸாக கிட்ட எடுத்துகிட்டு வர்றாரு. நீங்களா சார், சார் ப்ளீஸ் சார் வலிக்குது சார், ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்ல வலிக்குதா அப்படின்ட்டு கேட்குறாரு ஜேகே. ஸோ வந்து அவர் சொல்கிறாரு, என் டார்லிங்க்கு என் பேபிக்கு வலிக்குதா அப்படின்றாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அப்யூசஸ் தான் நடக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ எஸ் அந்த நைட் ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்யூஸ் ரொம்ப ஒரு மாதிரி வந்து சொல்ல முடியாமல் எப்படி ஒரு என்னாலே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ கொடூரமாக சாவ விட மேலான ஒரு பெயின் வந்து இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஹஸ்பண்டே நம்மளை அப்யூஸ் பண்ணுறான், மற்ற வேறு யார் கூடயோ வச்சு பேசும்போது
அதுக்கப்புறம் நீ எல்லாம் ஒன்றுத்துக்குமே லாகில், நீ மெய்டுன்னு சொல்லும் போது ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்து ஹீரோயினுக்கு குத்தி 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 அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கு அந்த நைட் ஃபுல்லாக. டெஃபினெட்லி அவர் அப்யூஸும் பண்ணிகிட்டே இருக்காரு. என்னென்னா அந்த சப்வேலையே நீங்கள் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அந்த அப்யூசஸ் அதில் அழுது அழுது படுத்து அப்படியே வந்து அவர் அடித்து அந்த எது எதோ வச்சு அடித்து அதுலேயே நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்து அப்படியே படுத்துட்டீங்க. ஜேகேவும் எப்போ பார்த்தாலும் இப்போ தாண்டா அன்கான்ஷியஸ்க்கு போயிடுவோம் அப்படின்ட்டு அவரும் படுத்துடுறாரு. ஸோ மார்னிங் ஆகுது. யார் ஃபர்ஸ்ட் எழுஞ்சிக்கிறாங்கன்னா ஜேகே தான். ஜேகே எழுஞ்சி உங்களை பார்த்தா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு இது எப்படி சொல்கிறது ஒரு ரேப்பிஸ்ட்கிட்ட மாட்டி எவ்வளோ கொடுமையாக வந்து அவங்க வந்து அடிப்பாங்க இல்லையா, கடத்துகிறவங்க அவங்களாம் அடித்து கொடுமைப்படுத்தி சாவடிக்கிற அந்த சுச்சுவேஷனில் இருக்க மாதிரி இருக்குது. அங்கெல்லாம் வந்து பிளட்டெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே ஸ்ப்ரெட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து ஜேகேக்கு ரொம்ப உறுத்துது மனசெல்லாம். ஸோ என்ன ஆகுதுன்னா ஜேகேக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா உங்களை தூக்கிட்டு போகிறாரு, மேலே தூக்கிட்டு போகி அவர் தான் உங்களை குளிப்பாட்டி விடுறாரு. ஸ்டில் நீங்கள் இப்போவும் அன்கான்ஷியஸில் தான் இருக்கீங்க. அவர் உங்களை குளிப்பாட்டி விட்டுட்டு ட்ரெஸ்லாம் போட்டு விடுறாரு. அவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, ஏன்னா வந்து தண்ணி பட்டும் நீங்கள் இன்னும் எழிஞ்சிக்கல அப்படின்னும் போது அவருக்கு இன்னும் பயமாக இருக்குது வந்து. அப்புறம் அவர் மெடிசன்லாம் கொடுத்துட்டு அவர் ட்ரெஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்து ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாருனா உங்களை பெட்டில் படுக்க வச்சு பெட்ஷீட் போழுத்திட்டு உங்களோட கையை ஹோல்ட் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா நம்ம ஏன்டா இப்படி நம்ம ஏன் ஃபஸ்ட்டு இருக்கோன்ற ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்காக அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அதுவும் உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஸோ ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு யோஞ்சி நீ என் லைஃப்பில் கிடச்ச ஒரு சூப்பரான ஒரு ஏஞ்சல், ஒரு கோல்டு, ஒரு என்ன சொல்கிறது எவ்வளோ பே பண்ணாலும் கிடைக்க முடியாத ஒரு ரேரான ஒன்றுடி நீனு. பட் ஆனால் உன்னை ரொம்பவே ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கேன்ல, ஏன்டி என் லைஃப்பில் வந்து இவ்வளோ கஷ்டப்படுற? ஆ நீ என் பிரின்சஸ், ஸ்வீட், ரொம்ப க்யூட், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அம்மு. ஏன் என் லைஃப்பில் வந்து என்னை மாற்றிட்டடி அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. எனக்கு தெரியும் யூன்ஜி, என்னால் சொல்ல முடியும், என்னால் ட்ரக் இல்லாமல் இருக்க முடியாது. என் லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்படுற பிரின்சஸ், ஒரு பிரின்சஸ் ஏஞ்சல் என் லைஃப்பில் இப்போ யாருக்குமே இவ்வளோ ஒரு ட்ரூவான கேர்ள் கிடைக்க மாட்டாங்க. எனக்கு கிடைச்சும் நான் ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்டி என் லைஃப்பில் வந்து இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்ட்டு ஜிக்கே ரொம்ப ஃபீலிங்காக பேசுகிறாரு. இப்போல்லாம் என்னன்னு தெரியலடி, என் கண்ணுக்கு ஒரு ஏஞ்சல், ஏஞ்சலை விட அழகாக தெரியுற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைட் மாதிரி, அதுக்கும் மேலே ஐ திங்க் நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேனான்னு கூட எனக்கு இன்னும் தெரியலாமா. ஆனால் என் லைஃப்பில் கிடச்ச ஒரு சூப்பரான பிரின்சஸ், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. சப்போஸ் நான் உன்னை லவ் பண்ணுன்னு வச்சுக்கோயேன், இதை விட ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன் வேணாம். அப்படியே லவ் வந்தாலும் நான் பண்ண மாட்டேன், நான் மறைச்சிடுவேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. ஸோ நான் உன்னை லவ் பண்ணேன், உன்னை ஹர்ட் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், உனக்கும் பெயின் எனக்கும் பெயின் அம்மா, வேணாம் வேணாம் இயன்றி நம்மளால் ஒன்றா இருக்க முடியாது, நான் டிவோர்ஸ் கப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீ ரொம்ப ஹாப்பியாக உனக்கு பிடிச்ச ஒரு லைஃப்பை வாழணும், யாரை பற்றியும் கவலைப்படாமல் உனக்கு பிடிச்சதை செய்யணும், இவ்வளோ நாள் என் கூட இருந்ததெல்லாம் ஒரு பேட் ட்ரீமாக நினச்சிக்கோ. எனக்கு தெரியும் நீ ஃபீல் பண்ணுவேன், உங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மா அப்பா பரவாயில்ல, நான் தானே டிவோர்ஸ் பண்ணுறேன், இந்த தைரியம் மேரேஜுக்கு முன்னாடி இருந்திருந்தால் நீ ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பில்ல, இவ்வளோ கேவலமாக என்கிட்ட திட்டு வாங்கி இருந்திருக்க மாட்டல. நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுறேன், நீ ஹாப்பியாக இரு, உன் லைஃப்பில் என்ன வேணுமோ பண்ணு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப ஹாப்பியாக உன் லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்றேன்டி, நீ ஹாப்பியாக இரு ஓகேவா. சாரி பையன், என்னால் உன் கூடவே லைஃப் லாங் இருக்க முடியல, ஹாப்பியாகவும் இருக்க மாட்டேன், நீ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு
ஐ மிஸ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ. ஸோ என்னாச்சு அப்படின்னா, நீங்கள்லாம் அன்கான்ஷியஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவுமே கேட்கல. ஸோ அதோட வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து ஜேகேவும் வந்து அப்படியே உட்காந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்போ தான் கொஞ்சம் எழுஞ்சிக்கிறீங்க. ஸோ எழுஞ்சு பார்த்தோடனே ஜேகே இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு செம்மையாக பயமாகிடுச்சு. நீங்கள் அழுவ ஆரம்பிச்சிடுறீங்க, பயந்துட்டு அப்படி அழுவுறீங்க. சார் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார் இப்போ தான் சார் வலிக்குது சார், எனக்கு என்னை அடிக்காதீங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்ட்டு ரொம்ப கெஞ்சுறீங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெக்கிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது வந்து அவருக்கு ஹர்ட் ஆகுது. ஏன்னா அவர் இப்போது ட்ரக்கில் இருந்தால் கூட அவர் வந்து அதை விட்டுருவார். பட் ஆனால் அவர் இப்போ வந்து ட்ரக்கில் இல்லை. ஸோ அவர் வந்து யூன்ஜி நான் எதுவும் பண்ண மாட்டேன்டி பிரதர், ஒன்றும் இல்லை, நான் போய் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வரேன், நீ சாப்பிடுவேன், வெயிட் பண்ண, நான் போகிறேன் கிச்சனுக்கு போய் எடுத்துகிட்டு வரேன், சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜேகே வந்து போகிறாரு. உங்களுக்கு ஒரு தாட் வருது, டே ஜேகே ஏன்டா இப்படி பண்ணுற, நீ தானடா என்னை ஹாப்பியாகவும் பார்த்துக்கிற, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஜேகே, நீ என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற, அடிக்கிற, எனக்கு பெயினாக இருக்குது, எனக்கு மருந்து போட்டு விடுறதோ காயப்படுத்துகிறதோ நீ தான், மருந்து போடுறதோ நீ தான், என்னடா என்னை பார்த்தா பொம்மை மாதிரி தெரியுதா ஜேகே, என்னை ஏன் ஜேகே இவ்வளோ ஹர்ட் பண்ணுற அப்படின்ட்டு நம்ம யூனிஷ் வந்து ரொம்பவே மனசுக்குள்ளே அவ்வளோ கதறி கதறி அழுகுறாங்க. அவங்க வந்து கண்ணில் கூட ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி இருக்கும். ஸோ ஜேகே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, சார் சொல்லிஞ்சி சார் நேற்று ஏன் சார் என்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணீங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் கேட்குறீங்க. சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார், நீங்கள் எனக்கு நடித்தப்ப, உங்கள் அம்மா இருக்கிறப்ப நடித்தப்ப அப்போ தான் பிடிச்சதான்னு கேட்டிங்கன்னா, இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். ஐ திங்க் நீங்கள் என் லைஃப் லாங் என் கூட இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன் சார். என் லைஃப் உங்கள் கூட போகணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஐ திங்க் ஐ மீன் லவ் வித் யூ சார் அப்படின்ட்டு ஹீரோயினே சொல்கிறாங்க. ஐ மீன் நீங்கள் தான். ஏன்னு எனக்கே தெரியல சார், நிறைய பேர்லாம் இப்படி பண்ணோன்னே விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் என்னை அடித்து அப்யூஸ் பண்ணி என்ன தான் நீங்கள் பேசினாலும், எனக்கு என் ஹார்ட் என் பிரெயின் எல்லாமே சொல்கிறது நீங்கள் மட்டும் கூட இருந்தால் போதும் அப்படின்ட்டு, ஐ டோன்ட் நோ வை அப்படின்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஃபீலோடு பேசுகிறீங்க. ஸோ சார் நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக இருப்பேன் சார், நீங்கள் என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் உங்கள் கூடவே இருப்பேன் சார் அப்படின்னு ஒன்று. ஜேகேக்கு வந்து அந்த ஃபீல் இருக்குது, அவருக்கும் லவ் இருக்குது. அவர் வந்து அவரோட க்ரைனஸ் அவரோட பெயின் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து விட்டா இப்போ அழுதுருவார். அவரும் அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டுருக்காரு. அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, யோஞ்சி இதெல்லாம் வேஸ்ட் யோஞ்சி, இதை பற்றிலாம் நீ நினச்சி கூட பார்க்காத, ஏன்னா நீ என்னை லவ் பண்ணுறது வந்து பார்த்தனா ஒரு பாம்பை வந்து வளர்க்குற மாதிரிக்கு சமம். என்ன தான் நீ வந்து என்னை லவ் பண்ணாலும் நான் உனக்கு கொத்திட்டு தான் போவேன். ஸோ ப்ளீஸ் அதை பற்றி பேசாத, விட்டுற, என்னை லவ்லாம் பண்ண வேஸ்ட்டு, நீ வேறு யாரையாவது பண்ணால் கூட அவங்க கூட ஹாப்பியாக இருப்பேன், என் கூட இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் வேணாம் யூன்ஜி விட்டுரு அப்படின்ட்டு வந்து ஜேகே சொல்கிறாரு. எனக்கும் தெரியும் சார் நீங்கள், எனக்கும் தெரியும் நான் லவ் பண்ணால் ஹர்ட் ஆகுவேன்ட்டு, நீங்கள் இல்லைன்னா அந்த ஒரு ஹர்ட் செத்து சாகிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார், வேணாம் என் லைஃப்பில் கூடவே இருங்க சார் அப்படின்ட்டு வந்து நீங்கள் ஜேகேவோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு சொல்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் எவ்வளோ ஹர்ட் பண்ணியும் எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு நீங்கள் தான் வேணும்னு தோணுது சார். நேற்று நைட்டு என்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணீங்க, இப்போது ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறீங்களா சார், இதுக்கெலாம் பேர் என்ன அப்படின்ட்டு தெரியல சார் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஜேகே ஓயன் அப்படின்ட்டு கையை தட்டி விட்டுட்டு, நான் கீழே போகிறேன் சார், எனக்கு தெரியும் சார் நீங்கள் உங்களுக்கும் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு கண்ணு காட்டி கொடுத்துருச்சு, ஏன் ஹைட் பண்ணுறீங்கன்னு தெரியும், உங்களுக்கு என்னை விட அந்த
ட்ரக்ஸ் தான் முக்கியமாக போச்சுல. ஸோ ஜேகே அந்த வேர்டை கேட்ட உடனே அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டு அவரை வந்து உங்கள் கிட்ட ஐ மீன் வந்து உங்கள் கிட்ட வந்து உங்கள் சிக்ஸை பிடிச்சி, ஆமாம் எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் லவ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் விடையும் ட்ரக் தான் முக்கியம், என் லைஃபே ட்ரக் தான், நான் லவ் பண்ணுற ஒரே ஒன்றுனா அது ட்ரக் மட்டும்தான் அப்படின்ட்டு ஜேகே வந்து சொல்கிறாரு. அதனால தான் நானே இந்த லவ்வெல்லாம் அந்த குப்பையெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன கேட்டால் நீயா ட்ரக்கா அப்படின்னு கேட்டால் 100% சொல்லுவேன், எனக்கு ட்ரக்ஸ் தான் முக்கியம் அப்படின்ட்டு ஜிகே சொல்கிறாரு. அப்போது உங்கள் அம்மாவா ட்ரக்கான்னு கேட்டால் ட்ரக் தான் முக்கியம் இல்லை சார் அப்படின்ட்டு சொன்னது தான் ஜேகே போட்டு வந்து கன்னத்துலேயே நான் சொப்பு சொப்புன்னு கொடுத்துருவார். எனக்கு அந்த எஃபெக்ட் வைக்கிறதுக்கு வந்து டைம்லாம் இல்லை, ஸோ நான் எஃபெக்ட் வைக்கலை, விட்டுருங்க. ஸோ ஸ்லாப் பண்ணிடுறாரு. ஹவ் டேர் யூ யூன்ஜி, ஆ ஏன்னா எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறியா, என்ன எங்கள் அம்மா கிட்டே போய் சொல்ல போறியா அப்படின்ட்டு ஜேகே கேட்குறாரு. ஐ நோ சார் நீங்கள் என்னை ஸ்லாப் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். உங்கள் அம்மாவா ட்ரக்கான்னு கேட்டப்போ கூட உங்களால் எதுவுமே சொல்ல முடியல, ஏன்னா உங்களுக்கு உங்கள் அம்மாவை தான் ட்ரக்கை விட ரொம்ப பிடிக்கும், அங்கேயும் லவ் தானே சார் ஜெயிக்குது, அப்போ ஏன் சார் இந்த பாலா பொண்ணு ட்ரக்குக்காக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே அகெயின் டூ ஸ்லாப்ஸ் ஸ்லாப் பண்ணிவிட்டு என்னடி காலாங்காத்தாலேயே சினிமா டைலாக் விட்டுட்டு இருக்க, இங்கே பாரி ஒன்றி திஸ் இஸ் யுவர் லிமிட், உன் லிமிட்டை தாண்டாத, நீ எப்போவுமே மெய்டு தான் ஞாபகம் வச்சுக்கோ, ஓகேவா, உன் லிமிட்டோடு இருந்துக்கோ, அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது, பிளாக்மெயில் பண்ணுறாலாம் எமோஷ்னல் பிளாக்மெயில். நேற்று ஒரு நாள் உன் கூட க்ளோஸாக இருந்ததுக்கே உனக்கு லவ் வந்துருச்சா, உனக்கு வந்தது எனக்கு வரலல்ல, எனக்கு வரல வரவும் வராது, அண்ட் தென் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அண்ட் தென் நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன். மரியாதையாக உன் வாயை மூடிட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டுட்டு கிளம்புற வழியை பாரு, ஓகேவா அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறாரு. ஸோ வேணா ஃப்யூச்சரில் நானே கூட உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், ஹாப்பியாக வாழ், என் லைஃப்பை விட்டு போய் தொலை அப்படின்ட்டு சொன்ன உடனே உங்களுக்கு வந்து செம்ம ஷாக், நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ஜேகே டிவோர்ஸ் வரைக்கும் போவாருன்ட்டு. ஸோ நீங்கள் அங்கேயே வந்து நீங்கள் அழுவ ஆரம்பிச்சிட்றீங்க, ஸோ ரொம்ப அழுகுறீங்க, உங்களால் முடியல, ஏன்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பாஸ்டெல்லாம் இருக்கும், ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கதறி கதறி அழுகுறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சி வந்து அழுகுறீங்க, ஏன் நீ மட்டும் இப்படி இருக்க, என் லைஃப்லேருந்து எல்லாமே எடுத்துக்கிட்டேன், எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ விஷயத்த நீ வந்து எடுத்துருக்க தெரியுமா, என் லைஃப்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு இப்போ வந்து நீயும் போகிறனா, என்னை பார்த்தா என்ன பொம்மை மாதிரி தெரியுதா ஜேகே உனக்கு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு நீங்கள் வந்து அவரோட ஜஸ்ட்டை போட்டு அப்படியே வந்து குத்துறீங்க, அழுகுறீங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழுகுறீங்க, பட் ஆனால் நோ யூஸ், ஜேகே வந்து தள்ளி விட்டுட்டு அவர் வந்து வெளியே போயிடுறாரு. இப்போலாம் வந்து ஜேகே ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாரு, என்னென்னா வீக்லி ஒன்ஸ் டைம் தான் வீட்டுக்கு வருவார், வீட்டுக்கு வந்து ரொம்ப ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவார், ரொம்ப வந்து லைக் ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவார், ரொம்ப ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவார், வீக்லி ஒன்ஸ் வருவார், அதுவும் 1 hour 2 hour கூட இருக்க மாட்டார், போயிடுவார். ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப் போய்கிட்டிருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா நீங்கள் அன்றைக்கி ஷர்ட் பிடிச்சி கேட்டிங்கல்ல, ஸோ அதை வந்து அங்கேன்னு சொல்கிறேன், என்னடா என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நான் அன்றைக்கே சாவலாக இருந்தால போனேன், நான் அதான் சூசைட் பண்ணிட்டேன்ல, எதுக்குடா என்னை காப்பாற்றினேன், நான் அப்போ வச்சு நிம்மதியாக செத்தாச்சே போயிருப்பேன்ல, என்ன ஃபீலிங்ஸ் வர வச்சுட்டு சாவடிக்கிற எப்படி அப்படின்ட்டு நீங்கள் அடிக்கடி வந்து அவரை போட்டு திட்டி திட்டி கேட்பீங்க. பட் ஆனால் ஜேகேக்கு நோ ஃபீலிங்ஸ், உங்கள் லைஃப் ரொம்ப ஹாரராக போகுது, லைக் ஒரு ஹெல்ல வந்து இருக்கிற மாதிரி இருக்குது, ஜேகே வந்து பேச மாட்டார், நீங்கள் ரொம்ப அலோன்லி இருக்கீங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, உங்கள் லைஃப்பில் அப்படி வந்து இருக்கக்கூடாது, என்ன இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கோ, அதெல்லாம் நடக்குது, உங்களோட பாதி விஷயங்களை நான் வந்து ஃப்யூச்சர் எபிசோட்ஸில் சொல்லுவேன். ஸோ இப்படி தான் ரொம்ப ஹாரராக போகுது, அண்ட் அப்படியே வந்து உங்கள் லைஃப் போகுது, நீங்கள் ஏன்டா வாழ்கிறோன்ற ரேஞ்சுக்கு வந்து இருக்கீங்க, ரொம்ப ஹெல்லாக இருக்கீங்க. அண்ட் இதோட இந்த எபிசோடை முடிச்சிக்கிறேன், நான் 16th episode 17th episode
ஒரே நாளில் அது ஒரே டைமில் பண்ணிகிட்ருக்கிறதுனால என்னால் அவ்வளோவா பேச முடியல. ஸோ அதனால் இந்த எபிசோடை இப்போவே முடிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் டப்ஸ் தமிழுக்கும் ஏதோ இருக்குது அப்படின்ட்டு எனக்கு இன்ஸ்டாவில் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு மெசேஜ் வந்தது. ஸோ இன்றைக்கி வந்து அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நான் கண்டுக்கல. ஏன் வந்து ஸோ அதனால் நான் வந்து வேறு ஒரு சேனல்லேருந்து எடுத்திருக்கேன் இதை உங்களுக்காக. ஸோ மிஸ்டர் இன்சைடர் அப்படின்ட்டு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனல்லேருந்து ஆல் ஆஃப் அஸ் டெத் அப்படின்ட்டு ஒரு சூப்பரான வந்து ஒரு ட்ராமா இருக்குது. அந்த ட்ராமாவோட பார்ட் ஒனில் வந்து பார்த்திங்கன்னா நான் தனித்தனியாக தான் பார்த்தேன், எபிசோட் ஒன்லேருந்து 12 வரைக்கும் தனித்தனியாக தான் பார்த்தேன். பட் ஆனால் உங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்காது, பிகாஸ் எங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப பிஸியானவங்க. அதனால் உங்களுக்காக வந்து ஒரே பார்ட்டில் ஒரு 3 or 4 எபிசோட்ஸ் வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5 எபிசோட்ஸ் கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஆல் ஆஃப் அஸ் டெத் அப்படின்ற ட்ராமா பார்க்கணும் அப்படின்னு பாருங்க. இது ஒரு ஜோம்பி ட்ராமா, கொரியன் தான், செம்மையாக இருக்கும். நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, பட் இருந்தாலும் எனக்காக அகைன் பாருங்கள். தேங்க்யூ. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஐ திங்க் 6 மந்த் கிட்ட ஆக போது 1 இயர்க்குள்ளே எனக்கு 1K வியூஸ் ஆச்சு வரணும். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். அண்டு மீம்ஸ்லாம் நான் போடுறேன், நிறைய சின்ன சின்ன எடிட்ஸ் என்னால் முடிஞ்ச எடிட்ஸ் எல்லாம் போடுறேன். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ அவ்வளோதான், அண்ட் டாடா, பை பை, சி யூ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ்.